இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாக்டவுனுக்கு அப்புறம் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு, அதை பத்தி வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்றதை தவிர்த்துருங்க. ஏன்னா ஹேண்ட் ஷேக் பண்றதை தவிர்க்கிறது மூலமா இந்த வைரஸ் வெளியில ஸ்ப்ரெட் ஆகாம நம்மளால தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்றது மூலமா நம்ம தும்மும் போதும் இருமும் போதும் வாயிலிருந்து வெளிவர டைம் டிராப்லெட்ஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். எங்க நீங்க வெளியில போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றது மூலமாகவும் நம்மளால இந்த வைரஸ் பரவறதை தவிர்க்க முடியும். நிலவேம்பு கஷாயம் டெய்லியும் ஒரு தடவை கண்டிப்பா குடிக்கணும். ஏன்னா நம்ம நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா கூட நம்ம ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அது சாப்பிட்றது மூலமா இம்யூனிட்டி நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வைரஸ் நம்மளுக்கு வராது. நீங்க N95 மாஸ்க் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அதை டெட்டாலால கிளீனா ஒரு யூஸ்க்கு அப்புறம் அதை கிளீனா வாஷ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை யூஸ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து வெளியே போயிட்டு வந்தா கை கால் முகம் சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க, முடிஞ்சா குளிச்சிருங்க. அப்புறம் நீங்க வெளியில போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸை 4 hours யாரும் தொடாத மாதிரி இருக்க இடத்துல வச்சிருங்க, இல்லைன்னா அதை வாஷ் பண்ணியே போட்டுருங்க. வாஷ் பண்றதா பெஸ்ட். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக்ல ஸ்மோக் ஆர் ஸ்பிளிட் பண்ணாதீங்க. அது பண்றது மூலமாவும் இந்த வைரஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து நீங்க வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா அதை நல்லா லூக்வார்ம் வாட்டர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்றத கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடலாம். ஏன்னா தவிர்க்கிறது மூலமாகவும் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அடுத்த பாயிண்ட் வந்து ஹியூஜ் க்ரௌட்ஸ தவிர்த்துருங்க. அதாவது ஹியூஜ் க்ரௌட்ஸ்னா நிறைய கூட்டம் சேர்ற இடத்துக்கு நீங்க போறத தவிர்த்துருங்க. அடுத்தது வந்து உங்க தினசரியான உணவுல பூண்டு மஞ்சள் மிளகு இஞ்சி போன்ற வகையை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறது மூலமாகவும் நம்மளால இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் சொல்லித்தாங்க இந்த வைரஸ்ல இருந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மள, அப்புறம் இதுக்கான மருந்து அதை பத்திலாம் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. அப்புறம் அவங்களாலும் சேஃபா இருந்துக்க முடியுதுனால. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீக்கெண்ட்ஸையும் ஹாலிடேஸையும் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதும் உங்களுக்கும் ஜாலியா தான் இருக்கும். அடுத்தது கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்லயும் இல்ல உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க எங்க போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஆபீஸ்ல சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது மூலமா ஆஃபீஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பி கேர் வித் கேர். அப்புறம் எப்பவும் போல. ஸோ அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ முடிஞ்சு வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க.